வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் 11 தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF-ஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டக்ட் பண்ணி வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சட்டத்தை வகுக்க பரிந்துரைகளை வழங்க யார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் நீதிபதி சந்துரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக ஒரு சட்டம் வகுக்க போகிறாங்க. அதுக்கான பரிந்துரைகளை வழங்க நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். இப்போ போன வருஷம் பிப்ரவரியே நம்மளுடைய தமிழக அரசு ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த வருஷம் செப்டம்பரில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சில நிறுவனங்கள் வந்து இந்த ஆன்லைன் ரம்மினால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. இதை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், ஆமாம் இந்த ஆன்லைன் ரம்மினால் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி ஆதாரங்கள் இல்லை, அதனால் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான சட்டத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தமிழக அரசு ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. இப்போது மறுபடியும் நம்ம தமிழக அரசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரும்போது அது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்த நிறுவனங்கள்லாம் அதனால் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பாதிப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டே இருக்குது. அதனால் தமிழக அரசு ஈஸியாகவே வாதாடி வென்றுடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழு 2 வாரங்கள்லேயே அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிடுவாங்க. அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் சோப்தார் யார்? இதுக்கான ஆன்சர் திலானி. ஆஃபன்ஸ், இப்போ தான் முதன் முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெண் சோப்தாரை நியமிச்சிருக்காங்க. இவங்களுடைய பேர் திலானி அப்படிங்கிறதான். இப்போ இந்த சோப்தாருடைய பணி என்ன அப்படின்னா, நீதிபதி வருவாங்கல்ல அதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஆயத்த படுத்துறது தான், அந்த நீதிபதி வர்றதுக்கான இடத்த ஆயத்த பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பெண் நீதிபதிகளுக்கான சோப்தாராக செயல்படுவாங்க. இப்போ இவங்க உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா அவங்களுடைய சேம்பரில் பணியாற்றி வர்றாங்க. அடுத்தது, எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? இதுக்கான ஆன்சர் 1 முதல் 3. ஆன் ஃப்ரெண்ட்ஸ், 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2025 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகள், அப்புறம் அரசு உதவி பெறுற பள்ளிகள், இதில் படிக்கிற 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணித அறிவு, அப்புறம் வாசிக்கிற திறன், இதெல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஜூன் 13ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஜூன் 13ஆம் தேதி ஸ்கூல்ஸ் திறக்குதில்ல, அப்போலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது, பைகோ பண்டிகையை கொண்டாடும் மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் அஸ்ஸாம். ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸாம் மாநிலம் பைகோ அப்படிங்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த மாநிலம் எந்தெந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்பவே பார்த்து வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நல்ல விளைச்சல் அப்புறம் மழை இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க. அஸ்ஸாம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்கு இந்தியாவுடைய நுழைவாயில் அப்படின்னு அஸ்ஸாமை அழைக்கிறாங்க. அஸ்ஸாமில் இருக்கிற ரபா பழங்குடியினர் தான் இந்த பைகோ பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட TNPSC Group 1, Group 2, Group 4 VAவுக்கான பாடப்புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போது நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் என்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருப்பீங்க, நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். இப்போது இந்த புத்தகத்துடைய மொத்த விலை 5,500 ரூபாயாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4,400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரெசிப்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை குரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். இல்லை குறிப்பிட்ட ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க உலகளாவிய சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். ஆர்டிகிள் 24 குழந்தை தொழிலாளர்களுக்கான குழந்தை தொழிலாளர்கள் வந்து இந்தியாவில் தடை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, டாவின்சி மிஷன் என்பது எந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் திட்டம்? இதுக்கான ஆன்சர் நாசா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நாசா வந்து டாவின்சி மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். டாவின்சி அப்படிங்கிறோடைய ஃபுல் ஃபார்ம் டீப் அட்மாஸ்பியர் வீனஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இமேஜிங் மிஷன் அப்படிங்கிறது தான். எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, வீனஸ் கிரகம் அதாவது வெள்ளி கிரகம் இருக்குல்ல, அதோடைய வளிமண்டலங்களில் என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பற்றி ஆராய்வு பண்ணுறதுக்காக இந்த மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக 2029 இவங்க ராக்கெட் ஏவுறாங்க. அந்த ராக்கெட் 2031 ஜூனில் போய் சேரும். ஓகே, அடுத்தது, ட்ரோன் திட்டத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கிய முதல் மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் இமாச்சல பிரதேசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரோன் பாலிசி, ட்ரோன் திட்டம் அப்படின்னா என்னென்னா, ட்ரோன்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்களில் அந்த மாநிலத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதனால் நிறைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி முதன் முதலாக இமாச்சல பிரதேசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இமாச்சல பிரதேசத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜெய்ராம் தாக்கூர் அப்படிங்கிறவர். ஆளுநர் யார் அப்படின்னா ராஜேந்திர அர்லேக்கர் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, த ரிப்பப்ளிக்கின் எத்திக் என்ற நூல் யாருடைய பேச்சுக்களை உள்ளடக்கியது? இதுக்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பேச்சை உள்ளடக்கிய நூலாக இந்த ரிப்பப்ளிக் எத்திக் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது 4வது பதிப்பு இப்போ வெளியிடுறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய 4வது ஆண்டுகளில் அவர் பேசியிருப்பார்ல, அந்த பேசின பேச்சில் எல்லாம் சிறப்பான பேச்சுகளை எடுத்து இந்த புக்காக வெளியிட்ருக்காங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய 15வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது, தமிழகத்தில் முதன் முறையில் எந்த விமான நிலையத்தில் ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னா, இப்போது கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தில் 2 ரோபோக்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த பயணிகள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ரோபோக்கிட்ட அவங்க பேசி கேட்டுக்கலாம், அந்த ரோபோ வந்து ஆன்சர் சொல்லும். ஓகேவா? அதான் இப்போது இதில் ஆங்கிலத்து இங்கிலீஷில் மட்டும்தான் பேச முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் வந்துடும், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்தில் கூட இதே மாதிரி ரோபோக்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஓகே, அப்புறம் சில ஷார்ட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்க்கலாம். வியட்நாமில் இருக்கிற விமானப்படை பயிற்சி நிறுவனத்திற்கு $1,000,000 நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பரிசாக அளித்திருக்கார். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம டெய்லியுமே கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.